ஆன்லைன் சூதாட்டம் அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க, அது இன்னும் கிடப்பில் கிடக்குது. ஆளுநர் வந்து இதில் அரசியல் செய்தான்னு சொல்லி கீவேரமணி சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி? அதான் இப்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்ததுக்கு கையெழுத்திட்டார், ஆனால் சட்டமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு இன்னும் கையெழுத்து போடல ஆன்லைன் சூதாட்டம் சம்மந்தமாக. ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவசியம் பண்ணணும், செய்யணும். ஏன்னா இந்த ஓராண்டில் பார்த்தா 28 பேர் நான் நினச்சேன், 32 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன் சூதாட்டம் அதில் விளையாடி நட்டத்தில். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அவசர சட்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இடையில இந்த விளம்பரமும் வரல, ஆன்லைன் சூதாட்ட விளம்பரம் வரல. இப்போ திடீர்னு இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கு பிறகு அப்போ தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு நாங்கள் இன்னும் அது நடைமுறையில் கொண்டு வரல. அது என்ன காரணம் எனக்கு புரியல. ஒரு ஆர்டினன்ஸ் ஒன்றிய ஒரு 6 மாதம் ஆர்டினன்ஸ் உடைய தன்மை இருக்குது, ஆனால் இன்னும் 6 மாதம் முடியல. அதுக்குள்ளே வந்து சட்டமன்றத்தில் சட்டமாக்கி அது வந்து மசோதா வந்து சட்டமாக ஆக்கணும், ஆளுநர் கையெழுத்து போட தான் சட்டமாக்கும். ஆனால் ஆர்டினன்ஸ் இன்னும் இருக்குது. ஆனால் எந்த அடிப்படையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் கபில் சிபல் தான் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய கவுன்சில், அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் நடைமுறையில் வரலன்னா எனக்கு புரியல. அதன் பிறகு தான் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் விளம்பரம் வந்துட்டுருக்கு அதிகளவில். இதுக்கு முடி விளம்பரம் வந்தால் கூட அது உள்ளே போனால் ஒன்றும் வராது. ஆனால் இப்போது அது உள்ள 8500 ரூபா நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் முதல்ல, அப்படிலாம் நிறையா பேர் இப்போ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஆளுநர் அவர்கள் தாமதிக்காமல் இன்றைக்கே அதில் கையெழுத்து போட்டு லட்சக்கணக்கான குடும்பங்களை ஆளுநர் அவர்கள் உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. இந்தியா வந்து ரிஷிகளையும் சித்தர்களால் கட்டமைக்கப்பட்ட நாடுங்கிறாரு, ஆனால் இந்தியாங்கிறது மதச்சார்பற்ற நாடு, தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே உயர்த்திப்படுகிறது. அது அவருடைய கருத்து. அது அவருடைய அந்த கருத்து வந்து அது ஆளுநர் ஜனாதிபதி ஆளுநர் எல்லாம் நடுநிலையா இருக்கணும், நடுநிலையான ஒரு மனநிலையில இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு சூழல் இருக்கிறா என்று அது கேள்விக்குறியா இருக்குது. அதுல என்ன அது நீங்க பார்க்க போறீங்க. நாங்கள் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் 2024 நாங்கள் அமைப்போம். நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டேங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறோம், அப்புறம் இருப்புமா இல்லையான்னு கேள்வி கேட்டேன். இது அமைதியாக நல்லபடியாக நடத்தியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுக்கு நிறையா விளம்பரப்படுத்தி அது கொஞ்சம் விளம்பரம் கம்மி பண்ணிக்கோ சார். இப்போ இடஒதுக்கீடு பேசும்போது பெரியார் பற்றி பேசுனீங்க, ஆனால் பிஜேபி சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, வரலாற்று தொடர்பு இருக்குன்றாங்க. நீங்க இப்ப இடஒதுக்கீடு சொல்லும் போது பெரியார கோட் பண்ணி சொன்னீங்க. இப்போ பெரியார் வந்து காசிக்கு போனதுக்கு அப்புறமா தான் வந்து ஈவேரா வந்து பெரியாரா மாறினாரு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இப்போ தமிழ்நாட்டில் ஆஃப் லேட் என்னன்னா பல கேள்விகள் பல கட்சிகள் கேட்கிறது. ஒரு கட்சி வந்து நீ தமிழனான்னு கேட்குது, நீ தமிழா இல்லை தமிழனான்னு கேட்குது. ஒரு இன்னொரு கட்சி நீ ஹிந்துவான்னு கேட்குது, இன்னொரு கட்சி நீ முஸ்லீமான்னு கேட்குது, இன்னொன்று நீ திராவிடனான்னு கேட்குது. இது இப்போ இருக்கிற சூழலில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்காது.